ஆதியும் அந்தமும் காண முடியாத எம்பெருமான் ஆதிசங்கரர். சிறு வயதிலேந்து இறையருள் அபார ஞானமும் பெற்ற மகான்கள் இவ்வுலகில் இன்னமும் தழைத்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தூடுடைய செவ்வியன் என்று திருஞான சம்பந்தர் சிறு வயதிலேயே பாடியுள்ளார். இன்னும் பல பல அற்புதங்கள் தாங்கியுள்ளது இந்த பூவுலகம். அப்படிப்பட்ட அற்புத பூவுலகில் அருளாளுடைய திருப்பாதம் பட்ட இந்த பூவுலகம் எங்கெங்கோ பிறந்து ஓரிடத்தில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். முக்தி தரும் புனித பூமியாக மாறியது தாங்க இந்த அண்ணாமலை திருவண்ணாமலை. இந்த மலை அடிவாரத்தில் பல மகான்கள் இறையருளால் பக்தியால் இழுக்கப்பட்டுள்ளார்கள். நிறைய சித்தர்களும் மகான்களும் திருப்பாதம் பட்ட பூமி இந்த திருவண்ணாமலை. ஆமாங்க, நாம இப்ப திருவண்ணாமலையில வீற்றிருக்கும் நமச்சிவாயர் குகையை பற்றி தாங்க இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலை ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பல் செம்மல சங்கர். இந்த புண்ணிய பூமியை தரிசித்தவர்கள் உலகெங்கும் உள்ளார்கள். வெளிநாட்டவர்களாலும் அண்ணாமலையாரால் இழுக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு சான்றுதாங்க பௌர்ணமி கிரிவலம். திருவண்ணாமலை கிரிவலம் போது சித்தர்களும் ஞானிகளும் பக்தர்களும் கிரிவல பாதையில் நடந்து சென்று இறைவன் திருவருளால் முக்தியடைந்து உள்ளார்கள். அண்ணாமலையாரின் பெருமையை ஓரிரு நிமிடங்களை நம்மால் கூறிவிட முடியாது. அண்ணாமலையாரின் கிரிவலம் செல்லும் பாதையில் ஆலய பின்புற கோபுரத்தின் எதிர்புறம் இந்த மலைக்கு நாம் நடந்து செல்ல வேண்டும். முதலில் மலையேற்றத்திலேயே நாம் நமச்சிவாயர் குகையை தரிசிக்க முடியுங்க. நமச்சிவாய சுவாமிகள் ஜீவசமாதி ஆலயம் இங்கு அமைந்துள்ளது. இவர் அருணகிரிநாதருக்கும் முற்பட்டவர் என்று கூறப்படுகிறது. கன்னட தேசத்து வீரசைவ மரபைச் சேர்ந்தவர் குகை நமச்சிவாயர். சிறு வயதிலேயே ஞானத்தில் சிறந்து விளங்கினார். திருவண்ணாமலைக்கு யாத்திரையாக புறப்பட்டு வந்தார். பல கிராமங்களை கடந்து நமச்சிவாய நாமத்தை கூறிக்கொண்டே வந்தார் நமச்சிவாயர். இவர்கள் வரும் வழியில ஒரு திருமண வீடு கலகலப்பாக இருந்தது. நமச்சிவாயரும் சில அடியார்களும் வந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை கண்டு திருமண தம்பதிகள் தங்களை வாழ்த்தும்படி கூறினார்கள். திருமண வீட்டிற்கு சென்ற நமச்சிவாயர் அவர்களை ஆசீர்வாதம் செய்தார். திருநீரும் கொடுத்தார். விபூதியை தன் நெற்றியில் அணிந்து கொண்டார்கள். சில நிமிடங்களையே அந்த வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. எல்லாரும் நமச்சிவாயரை திட்டி தீர்த்தார்கள். மனமுடைந்தார் நமச்சிவாயர். அதே இடத்திலேயே சிவனை நினைத்து தியானம் செய்தார். கைலாய வாசனை, நான் செய்த தவறு என்ன என்று புலம்பி தீர்த்தார். கண்ணில் மல்க பிரார்த்தித்தார். எரிந்து போன வீடு பழைய நிலைக்கு வந்துவிட்டது. அனைவரும் திகைத்து போனார்கள். சிவபெருமானே இவருடைய ரூபத்தில் வந்துள்ளனர் என்று அனைவரும் கூறினார்கள். ஆனாலும் நமச்சிவாயருக்கு இது பிடிக்கவில்லை. இனி யாருடைய வீட்டிற்கும் நான் செல்ல மாட்டேன் என்று கூறி யாத்திரையை தொடங்கினார். நமச்சிவாயருடைய கையில எப்பொழுதுமே ஒரு சிவலிங்கம் வைத்திருப்பார். பூந்தமல்லி அருகே சிவபூஜை செய்யவும் ஆரம்பித்தார். அடியார்கள் அந்த ஊரில் உள்ள தோட்டத்தில் உள்ள அனைத்து மலர்களையும் பறித்துவிட்டு வந்தார்கள். இந்த செயலானது அந்த கிராம மக்களுக்கிடையே சற்று கோபத்தை ஏற்படுத்தியது. ஆலய பூஜைக்காக வளர்க்கப்பட்ட பூக்களை அனைத்துமே உம் அடியார்கள் பறித்துவிட்டு வந்துள்ளார்களே, கோவிலுக்கு நாங்கள் என்ன செய்வது என்றும் கேட்டனர். நமச்சிவாயர், எல்லா பூக்களுமே இறைவனுக்கு உரியன. உங்கள் ஆலய இறைவனுக்கும் அது சூட்டப்பட்டுள்ளது என்று கூறினார். இது எப்படி நடக்கும்? உங்கள் சிவலிங்கத்துக்கு வைத்த மலர் எங்கள் ஆலய சிவனுக்கு எப்படி சூட்டப்படும் என்றும் கேட்டார்கள். சரி, அப்படி நீங்கள் கூறுவது உண்மையானால் இந்த ஆலய சிவனின் மீது சூட்டப்படும் மாலை உங்கள் கழுத்தில் விழுமா என்றும் கேட்டார்கள். இப்படி நடந்தால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றும் கூறினார்கள். கண்மூடி தியானத்தில் சென்றார் நமச்சிவாயர். இந்த நேரத்தில் அர்ச்சகர் சிலர் இறைவன் மீ திருமேனியில் இருக்கக்கூடிய மலர் மாலையை கயிற்றினால கட்டிடுறாங்க. எப்படி செல்கிறது என்று பார்ப்போம் என்றும் ஊர் மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி மனமுருகி கூறிக்கொண்டே இருந்தார் நமச்சிவாயர். ஒரு கண நேரத்தில் இறைவன் கழுத்தில் இருந்த மாலை கயிறு அறிபட்டு நமச்சிவாயர் கழுத்தில் விழுந்தது. ஊர் தலைவர்களும் கிராம மக்களும் அனைவரும் நமச்சிவாயர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். இதன் பின்னர் யாத்திரையை தொடர்ந்தார் நமச்சிவாயர்.
திருவண்ணாமலையில மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய குகைக்கு சென்ற நமச்சிவாய இந்த குகையில பல காலம் தங்கி இங்கேயே தவம் செய்தாருங்க. இந்த குகையில தங்கியதுனாலதான் இவருக்கு குகை நமச்சிவாயர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். இந்த மலையில ஈசனுடைய பாதம் பட்ட பாத தீர்த்தமோ, உண்ணாமுலை அம்மன் ஏற்படுத்திய திருமுலைப்பால் தீர்த்தமோ, இங்கு பல அதிசயங்கள் இந்த மலையில காணப்படுதுங்க. நமச்சிவாயர் பல லீலைகளை இந்த திருவண்ணாமலையில செய்து காட்டியிருக்கிறாரு. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இடையன் ஒருவன் இறந்து போன ஆட்டை தன்னுடைய தோல்ல சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆட்டோடைய வயிற்றுல இரண்டு குட்டிகளும் இருக்குதுங்க. ஆனா இறந்து போன ஆட்டை வைத்து கொண்டு எப்படி குட்டிகளை வளர்ப்பது என்று அந்த இடையன் வந்து ஆட்டை விற்க முயல்கின்றான். அப்பொழுது தீயவன் ஒருவன், ஆட்டை விலை கொடுத்து வாங்க, குகை நமச்சிவாயர் ஒருவர் இருக்கின்றார், அவர் மலை அடிவாரத்தில் இருக்கின்றார், அவர் மாமிசங்களை எல்லாம் சாப்பிடுவார் என்றெல்லாம் சொல்லி அனுப்புகின்றான். அவனுடைய வார்த்தைகளை நம்பி இந்த இடையனும் ஆட்டை மலையடிவாரம் குகை நமச்சிவாயரை சந்தித்து, ஐயா, நீங்கள் இந்த ஆட்டை வாங்கிக் கொள்கின்றீர்களா? என் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளது என்று மனம் வருந்துகின்றான். குகை நமச்சிவாயரும், சரி, ஆட்டை விட்டு செல், நாளை வா என்றும் கூறுகின்றார். இறந்து போன ஆட்டை எண்ணி பாடல் ஒன்றை பாடினார் நமச்சிவாயர். இறந்து போன ஆடு துள்ளி விளையாடியது. குகை நமச்சிவாயரும் மகிழ்ச்சியான அடுத்த நாள் இந்த இடையன் வந்தான். ஆட்டை பார்த்து அதிர்ந்து போகின்றான். நமச்சிவாயர் காலில் விழுந்து வணங்கினான். ஆடும் தன் குட்டிகளோடும் இடையன் அழைத்து சென்ற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தீயாய் பரவியது. அந்த தீயவன் மற்றொரு சதி செய்ய ஆரம்பித்தான். ஒரு ஆசாமியை பணம் கொடுத்து இறந்தது போல நடிக்க வேண்டும் என்றும் கூறி ஒரு திட்டம் தீட்டினான். எப்படி உயிரோட வர வைக்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறிக்கொண்டே சென்றான். ஒரு பாடையில் ஆசாமியை தூக்கி சென்றான் நமச்சிவாயரிடம். சுவாமி, இவன் இறந்து விட்டான், இவனுக்கு உயிர் கொடுங்கள் பார்ப்போம் என்றான். அதற்கு நமச்சிவாயர், தீயவன் என்றும் ஒரு நாளும் எழுந்திருக்க மாட்டான், இறந்தவன் இறந்தவன் தான் என்றும் கூறினார். அந்த தீயவனும் நக்கலாக சிரித்தான். சுவாமி, நீங்கள் பொய் கூறுகிறீர், இந்த ஆசாமி இறக்கவே இல்லை, எப்படி எழுப்ப முடியாதா என்ன, நான் எழுப்புகின்றேன் என்றும் கூறினான். ஆனால் அந்த ஆசாமி உண்மையாகவே இறந்து விட்டான். இதை பார்த்த பிறகு தீயவனும் நமச்சிவாயரிடம் மன்னிப்பு கேட்டான். இப்படியாக பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினார் நமச்சிவாயர். ஆனாலும் தீயவர்களை கண்டு மனம் நொந்தார், சினம் கொண்டார். சிவபெருமானருளால் மனம் நெகிழ்ந்து அழியாத ஊர் என்று அண்ணாமலை என்ற பாடல் ஒன்றையும் பாடினார். இன்னும் பல பல அதிசயங்களை நடத்தி வந்தார் குகை நமச்சிவாயர். இறுதியில ஜீவசமாதியும் அடைந்தார். 500 ஆண்டுகளாக அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்களை வழிபாடு செய்து வருகிறார்கள். ஆமாங்க, இந்த திருவண்ணாமலையில இன்னும் பல பல அற்புதங்களும் பல பல அதிசயங்களும் இன்னும் நிறையவே கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாங்க. இன்னும் பல சித்தர்களுடைய குகை இந்த திருவண்ணாமலையில அமைந்திருக்குங்க. நீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா அண்ணாமலையை தரிசித்து விட்டு இந்த மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய குகை நமச்சிவாயில் இன்னும் பல சித்தர்களுடைய குகைகளும் இங்க தரிசிக்க முடியுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.